ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷோர்ட் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி கைஸ் ஓகேவா. ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ் ஓகேவா. ஸோ ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் மஸ்ட்டு பார்த்தினா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ் ஓகேவா. ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ் ஓகேவா. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்டட் மெம்பர்ஸ் ஓகேவா. ஸோ நான் ஏன் உங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ் ஓகேவா. ஸோ அதாவது கோட்டெக்ஸ், பினோமோ, ஐக்கி ஆப்ஷன், வால்யூம் ட்ரேட் பாக்கெட் ஆப்ஷன், ஸோ இந்த மாதிரி ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தா ஃப்ரீயாகவே இப்போ தான் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் கைஸ் ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ ஷோர்ட் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி கைஸ் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அசட்ஸ் என்ன நிறைய பேர் கேட்பீங்க ஓகேவா. ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓடிசி பேர்ஸ் கைஸ் ஓகேவா. ஸோ அசட்ஸ்னால் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு கிடையாது. ஸோ எந்த அசட்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓடிசி பேர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு கிடையாது ஓகேவா. ஸோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி டைம் என்னென்னு கேட்பீங்க ஓகேவா. ஸோ எக்ஸ்பெரி டைம் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்டில் இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம்னு இருக்கும் ஓகேவா. ஸோ இதை கிளிக் பண்ணி 1 மினிட் வச்சுக்கோங்க கைஸ் ஓகேவா. ஸோ டைமரில் 1 மினிட் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 1 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா $150 பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ண போகிறேன் கைஸ் ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கைஸ் ஓகேவா. ஸோ கேண்டில் சிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னென்னு கேட்பீங்க ஓகேவா. ஸோ கேண்டில் சிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் ஓகேவா. ஸோ ஏன் ப்ரோ எப்போதும் 5 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஸோ 5 செகண்ட்ஸில் தாங்க யூஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் 5 செகண்ட்ஸில் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் 5 செகண்ட் வைக்க சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இன்றைக்கும் நம்ம இண்டிகேட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு டோன்ட் சேஞ்ச் சேனல்னு இருக்கா. ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் ஓகேவா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் என்னென்னு கேட்பீங்க ஓகேவா. ஸோ செட்டிங்ஸ்னால் டிஃபால்ட் தான் ஓகேவா, ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கைஸ் ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு 2 or 3 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கனா எடுத்து காமிப்பேன் ஓகே. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 or 3 ட்ரேட்ஸ் எடுத்து காமிப்பேன். ஸோ அதெல்லாம் மஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போகணுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸோ ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கணும். ஸோ அந்த ரெட் கேண்டில் எப்படி இருக்கணும்னா அந்த கீழே உள்ள ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணால் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டுருங்க கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே. நான் சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓகேவா. ஸோ நாங்கள் இன்னும் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேங்க கைஸ் ஓகேவா. ஸோ ஓகே ப்ரோ, நாங்கள் இப்போ எப்படி ப்ரோ டவுன் ட்ரேட் போகணுன்னு கேட்டிங்கன்னா ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கணும். ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லைனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் போட்டலாங்க கைஸ் ஓகேவா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓகேவா. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டவுன் ஆக போயிருக்கா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அனதர் எக்ஸாம்பிளும் காமிக்கிறோம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை டச் ஆயிருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா டவுன் போயிருக்கு. ஸோ அதேமாதிரி பாருங்கள் இந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போயிருக்கு ஓகேவா. ஸோ இப்படி தான் கைஸ் ஓகேவா, ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதே அசட்லேயே இப்போ நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இதே அசரில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா சேமாக நடுவில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம வேறு அசட் பார்த்தினா செக் பண்ணுவோம் கைஸ் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி எந்தெந்த ட்ரேட்ஸ்னால் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவேன் கைஸ் ஓகேவா. ஸோ அவாய்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் வர லாஸையும் நம்மளால் பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும் கைஸ் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா வேறு அசரில் பார்த்தா என்ட்ரி கிடச்சினா உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த அசரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடச்சிருச்சு. ஸோ அப்டேட்டுக்கான என்ட்ரி ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்டேட் போட்டிருக்கேன் பார்ப்போம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் அப்டேட் போட்டேன்னு. ஸோ அப்டேட் போகணுன்னா ஸோ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனால் அப்டேட் போடணும் ஓகேவா. ஸோ இது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க கைஸ் ஓகேவா. ஸோ பார்ப்போம் இது நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் போடணுன்னா ஸோ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன்ல. ஸோ ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா அப்டேட் போட்டுடலாங்க கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிது. ஸோ அதனால் நான் உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா.
ஸோ நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மார்டிங்கெல்லாம் யூஸ் பண்ண தேவை ஓகேவா. ஸோ மார்டிங்கில் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 80% அக்யூரசி இருக்குது கேஸ் ஓகே. நான் நல்லா செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரேட்ஸ் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் கண்டிப்பாக 7 ட்ரேட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துடும் ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ அப் ட்ரேட் எப்படி போடணும்னு ஸோ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்க்குறீங்களா. ஸோ அப் ட்ரேட் போடணும்னா அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சுனா உடனே நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாங்க ஓகேவா. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறனாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டுக்கு வாங்க கைஸ் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் அகைன் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ வேறு இடத்துல ஏதாவது நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட்க்கான என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ போட்டுப்போம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பண்ணால் பிரேக் அவுட் ஆனிச்சா. ஸோ நான் உடனே பண்ணால் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போங்க கைஸ் ஓகேவா. ஸோ இது நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா கேண்டில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அகைன் அகைன் பிரேக் அவுட் ஆனால் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தா தெரிஞ்சிருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வால்டைல் மார்க்கெட்னு ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வால்டைல் அசட்டு. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க கைஸ் ஓகேவா. ஸோ ட்ரேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவாய்ட் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ இதை மட்டும் நல்லா செக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அசட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 or 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் பிரேக் அவுட் ஆனிச்சா ஸோ அந்த அசட்டை அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நான் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே என்ட்ரி கிடச்சனால போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் தான் கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக லாஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த அசட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ பார்த்தா தெரியும் ஓகே. நான் அந்த இடத்துல காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கேண்டில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உடனே நம்ம டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடணும் கைஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் லாஸ் ஆனிச்சுல. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மார்ட்டிங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா அத்தனை ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஸோ க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேட் போட்டுருங்க கைஸ் ஓகேவா. ஸோ சிம்பிளாக அதே மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு டீப்பாக தான் கைஸ் போயிட்டுருக்கு ஓகேவா. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஸோ மஸ்ட்டு எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ ஓகே பார்ப்போம் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் கைஸ் ஓகேவா. ஸோ அதை வச்சே நீங்கள் பேஸ் பண்ணியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதனால் எதுவும் தப்பு இல்லை. ஸோ பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இந்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும் கைஸ் ஓகேவா. ஸோ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா ஸோ க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீன் லைனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் நான் அந்த இடத்துல காமிக்கிறேன்ல. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனிச்சுனா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போடலாங்க கைஸ் ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுக்கான ரூல்ஸ் ஓகேவா. ஸோ இதுவே நாங்கள் எப்படி ப்ரோ அப் ட்ரேட் போடணும்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன்ல. ஸோ இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்ததுன்னா ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாங்க கைஸ் ஓகேவா. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டெலிகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க கைஸ் ஓகேவா. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் வரட்டா.